ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶಂಕರ ಭಗವತ್ಪಾದ பகவானை அடையறதுக்கு எத்தனையோ வழிகள் நமக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப சுலபமா பண்ணிருக்கா. பகவானை நினைச்சு பார்த்துக்கிறது, அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கறது, இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி தரிசனம் பண்ணி அபிஷேகாதிகள்லாம் பண்ணி அர்ச்சனாதிகள்லாம் பண்ணி சௌக்கியமா அனுபவிக்கிறது. எல்லாம் முடியலன்னு இருக்கிற இடத்துல இருந்தே நினைச்சுக்கிறது. நாம அவர் இருக்கிற இடத்துக்கு போறது இல்லைன்னு நம்ம இருக்கிற இடத்துக்கு அவரை வரவழைக்கிறது. நம்ம இருக்கிற இடத்துக்கு அவர் வரார் அப்படிங்கறது நிறைய பக்தாலாம் பாத்துக்கா. அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போறதுங்கிறது இப்போ நடைமுறைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அதை தொடர்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சுன்னு வரும். நமக்கு அஜெண்டா நிறைய ஆயிடுறதா, அப்ப அவரை பாக்குறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. போறச்சு நிறைய ப்ரிப்பேர்டா தான் போறோம், நிறைய நேரம் நம்ம கையில இருக்கு. ஆனா கடைசியில அத்தனை நேரத்துல நம்ம வந்து அதுக்காக செலவு பண்றதுன்றது பார்த்தா ரொம்ப குறைச்சலா போய் மற்ற லௌகிக சமாதானங்கள்லாம் வந்து ப்ரையாரிட்டி அடைஞ்சிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பகவத் பாதா ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி ஒண்ணு கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான். இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இங்க போச்சு ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை அனுப்புறது, அங்க போனா எல்லாத்தையும் மாற்றி விடுறது. சில பேர் பாக்குறவங்க கிளம்பச்சு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பா, அப்புறம் எல்லாத்தையும் மாத்திடுவா, என்னன்னு தெரியாது. அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்துருவா, அன்னைக்கு சொல்றதுலாம் வேறையா இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான் சார். மனசு மனசுங்கிறீங்களே, புத்தின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா, அது சொந்த கேட்கலாமோ கேட்கலாம் தான். ஆனா சில சமயத்து மனசு வந்து என்ன இருந்தா புத்தியோட ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறது. புத்தி சில சமயம் என்ன பண்றது, என்ன கேட்டா சொல்லுவோம், எதுக்கு நமக்காக நாமளே எத்தனை பேர் எக்கடு கட்டு போட்டோம் சார், விதி யார விட்டது, கேட்டா சொல்லுவோம், நாமளா போய் எதுக்கு சொன்னோம், போய் சொல்லுவோம், சரி உங்க வேலையை பாண்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோ, எங்க மூஞ்சி வச்சுக்கிறது சார் வேண்டாம். அந்த மாதிரி புத்தி என்ன பண்றது, இவன் தலையெழுத்து அனுபவிக்கலாம் அனுபவிக்கட்டும், பிராரத கர்மாலாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு நாள் வருவனும். அப்ப குரு மாதிரி தான் மனசு புத்தி, எப்படி குரு நம்மளை நல்வழிப்படுத்துறாரோ அது மாதிரி புத்தி நம்மளை நல்வழிப்படுத்தும். ஆனா இந்த மனசிற்குள்ளே பாடா பாடு படுத்துறது, இந்த மனசை அடக்க முடியுமான்னு ரொம்ப கஷ்டம். மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் என்ன பண்ணார், பரமாச்சாரியார் போனார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறேன் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டார். சொன்ன நான் ஆசிரமம் வாங்கிக்கலான்னு இருக்கேன். இன்னும் ஆசிரமம் எந்த ஆசிரமம் இருக்க போறா அவனுக்கு அப்படின்னு கேட்டவன், இல்ல இல்ல ஆசிரமம் வாங்கிக்கிறதுன்னு சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்றதுன்னு, அது ரொம்ப ஆசிரமமாச்சே நேரம், அதுதான் ஆசிரமம் தேரம், ரொம்ப சிரமம், ஆசிரமமாச்சே ரொம்ப சிரமமாச்சே, அதையா நீ வாங்கிக்க போற, இருக்கிற இடத்துலயே பக்குவமா இருந்து அழகா சமாளிச்சோம்னா ஆசிரமம்னா எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல எனக்கு ஆசிரமம் வேணும் சொன்னாராம். அங்கே அவனுக்கு நாலஞ்சு பேர் பிடுகளோட சரி, வீட்டுல இங்க 4000 பேருடைய பிடுகளை சமாளிக்கணும்பா, இதனால ஆசிரமங்கள் ரொம்ப சுலபம் கிடையாது. இந்த ஆசிரமங்கிறதுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது இதுக்கு வந்த அப்புறம் ஏன் வந்தோம் சொல்ற மாதிரி சுவாமியார் பூனை வளர்த்த கதைன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ஆயிடும். இங்க அது பெருசா அது ஆயிடும், அதுக்கு இந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலியே தேவையில்லைன்னு ஆயிடும். இதெல்லாம் வேண்டே வேண்டாம், மனசை மட்டும் அடக்கணும்னு. மனசை அடக்க முடியுமா, முடியும், அடக்கியிருக்காளே. மகா சுவாமிகள் மனசு அடக்கியிருக்கார், ரமணர் மனசு அடக்கியிருக்கார், சேஷாதி சுவாமிகள் மனசு அடக்கியிருக்கார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனசு அடக்கியிருக்கார், சதாசிவ பிரம்மேந்திராட் அவா மனசு அடக்கியிருக்கார். மனசு அடக்கிறது கஷ்டம் தான், அடக்கியிருக்கார். இந்த மனசு அடக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, மனதை அடக்கிட புலன்கள் அடங்குமே அப்படின்னு. மனம் அடங்காவெனில் புலன் அடங்காதே. மனதை அடக்கியவர் அடக்கினால் மனதை அடக்கினால் மகிழ்வெய்தலாமே. மனம் அடங்காதார் இடர் மனம் அடங்காதார் இகர் எழுதுவரேன். இந்த மனசு அடங்கிட்டோம்னு சொன்னா இந்திரியங்கள்லாம் அடங்கி போயிடுமா. இந்த மனசு அடங்கி இந்திரியங்கள்லாம் அடங்கி போச்சுன்னா எந்த விதமான வம்பு தும்புகள் நமக்கு வராது. இந்த மனசை அடக்கலைன்னா என்ன, அடக்கினவாளுக்கு புகழ் கிடைக்கும், மன மகிழ்வு கிடைக்கும். மனசு அடக்காத வாழ்க்க இந்த இந்திரியங்கள்ல மாட்டிட்டு நம்ம கஷ்டப்படுவோம், ரொம்ப திண்டாடுவோம். விவேகானந்தருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, பரமஹம்சர் பரமஹம்சருக்கா நம்ம குருவே என்னத்தினால அப்படி சொல்றார். கூட இருக்கிற இன்னொரு அவருடைய பரமானந்த சிஷ்யர் ஒருத்தர் ராமகிருஷ்ண ஆனந்தர் அவர் போய் கேட்கிறார், என்ன போய் பரமஹம்சருங்கிறார அப்படின்னு என்ன அர்த்தம். பரமஹம்சர்னா பரிபூர்ணமான ஒரு தூய்மையை அடைந்தவர் தான் பரமஹம்சர். ஹம்ச பக்ஷி எப்படி வெளியேன்னு இருக்கோ, தூய்மையா இருக்கோ, அதுக்கு பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மொத்தம் சாப்பிட்டுட்டும் தண்ணியை விட்டுருமா. அதாவது பிரம்மத்தை மாத்திரம் பாக்குறது எல்லாத்தையும் கல்மஷங்களை விட்டுட்டு நம்மளும் பிரம்மம் தான் கல்மஷத்தோட சேர்ந்த மூடி இருக்கு. அந்த கல்மஷத்தை விட்டுட்டு எப்படி அந்த அன்னப்பறவை வந்து எப்படி தண்ணியை விட்டுட்டு பாலை மொத்தம் சுவீகரிக்கிறதோ அது மாதிரி நாம அந்த மனசு வரணும். அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்சமாக பரமஹம்ச சாதாரண அம்சம் கூட இல்லையா, ரொம்ப விசேஷமான சிரேஷ்டமான அம்சர்னு எப்படி சொல்ல, அவருக்கு வந்து மனசும் அடக்கிட்டார் புலன்களையும் அடக்கிட்டார். இல்ல நீங்க பரீட்சை பண்ணி பாக்கணும். என்ன பண்ணாரா, படுக்கை வரைக்கும் போது இந்த பாய்க்கு அடியில ஒரு எட்டானா காசை வச்சுட்டு வந்துட்டாராம். ராமகிருஷ்ணன் எல்லாத்தையும் முடிச்சு வந்து அப்படி படுக்கல அப்படி படுத்தனா ஒரு துள்ளி குதிச்சாராம்.
இதுல பூதம் இருக்கு, யாருக்கும் தெரியல, இந்த பிசாசு இருக்கு அப்படின்னு கேட்டனாரு. எங்க பிசாசு இருக்கு? இந்த படுக்கை எல்லாம் எடுத்து உதறு அப்படின்னு. படுக்கை எடுத்து உதறனா அதுக்குள்ள எட்டனா காசு வருதான். அந்த எட்டனா காசே அவருக்கு வந்து பாக்காதே பூதமா இருந்திருக்கு. இந்த உடம்பு அதை கூட ஒத்துக்கலையா? சரி, இது மாத்திரம் போற, ஏதோ உறுத்தி இருக்க போல் இருக்கு, அதான் கெஞ்சிருக்காரு அப்படின்னு விவேகானந்தர் மறுநாளைக்கு இன்னொரு டெஸ்ட் பண்றாராம். ஒரு கல்கண்டு எடுத்துன்னு போனார். சுவாமி கொஞ்சம் வாய தாங்குவான்னு. இவர் நரேந்திரன் என்ன சொன்னாலும் அவர் கேட்பறாரு. ரொம்ப பரமார்த்தமான சிஷ்யர். ஆனா நரேந்திரன் என்ன சொல்லாங்க? நாக்க நீட்டுங்க. இந்த கல்கண்ட நாக்கில வச்சார். ஒரு பத்து நிமிஷம் நாக்க வெளியே நீட்டிருந்துங்க. நீங்க கும்பிடுற காளிய மாதிரி நாக்க நீட்டிருந்துங்க. நாக்க ஒரு பத்து நிமிஷம் நீட்டிருந்தாராம். இந்த கல்கண்டு கரையவே இல்லையா? சரி, நீங்க வாய உள்ள வச்சுங்க, நான் பத்து நிமிஷம் கேட்பேன் கழிச்சுன்னு. பத்து நிமிஷம் கழிச்சு வாயை தாங்க, கல்கண்டு அப்படியே இருந்தான். நமக்கு பத்து நிமிஷத்துக்குள்ள அரை கிலோ கல்கண்டு கரைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த நாக்குல தண்ணி ஊறி 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 உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் வாயில வந்து ஊறி இல்லைங்களா, வழிஞ்சு இல்லையா? அப்படி மனசை அடக்கணும். அது மனசை அடக்கிட்டா எப்படின்னு கேட்டாக்க, அழுக்காறு எனும் ஒரு பாவி திருச்செத்து தீயுழி உழித்து விடும். அந்த மனசு அடங்கலன்னா அழுக்காறு வரும், பொறாமை வந்துடும். கோபம், தாபம், ஆசை, பொறாமை. நமக்கு கிடைக்கல என்ற கோபத்தை விட அவனுக்கு கிடைச்சுட்டு கோபம் தான் ஜாஸ்தியா போயிடும். தவறா அவனுக்கு கிடைச்சுட்டு நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். தான கொட்டாரம்பா இது கிடைக்கல, அவள் போயிட்டு வந்துட்டாலே அப்படின்னு ஒருத்தர் பழம் பெறுவோம் இல்லையா? அறுபத்தஞ்சு ஆனியா அடைச்சு இத்தனை பிளான் பண்ணி சும்மா இதை உட்காந்து பாக்கலையே. என்ன சார், அது திருச்சூர் ஸ்டேஷன்ல மூணு மணி நேரம் உட்காந்துருந்தோம், இவாள் போய் எல்லா கோயிலும் பார்த்துட்டு வந்துட்டாலே தோன்றதோ இல்லையா மனசுக்கு? அது அச்சா இவாளுக்கா கிடைச்சது, நம்ம வாங்கின வர பார்த்து சந்தோஷம்னா அது ஒரு இது இருக்கட்டும். இருக்கான் அடுத்த தடவை வந்துட்டு இவாள் விட்டு நாம போயிட்டு வந்தோம், சொல்லவே கூடாது என்ன இருக்குன்னு. நாம மட்டும் ரகசியமா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் அழுக்காருங்கிறது. பொறாமைங்கிறது என்னன்னா, அந்த பொறாமைங்கிறது என்னன்னு, நமக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல அடுத்த வாழ்க்கை கிடைக்கப்படாது அப்படின்னு என்ன சொன்ன, அதுதான் அழுக்காரு. அந்த அழுக்காறு எனும் ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உயித்து விடும். திருச்செற்று நம்ம செல்வங்கள்லாம் புகழ் எல்லாம் நல்லதெல்லாம் போய் தீயுழி ஒரு பாதாள குழியில நெருப்பு குழியில கொண்டு போய் சேர்த்திடும். அங்கதான் என்ன தர்மம்னா, எந்த தர்மம் பண்ண வேண்டாம், மனத்து கண் மாசில நாதல் அனைத்து மனசை அடக்கிட்டோம். மனசுல மாசிலாத குற்றம் இல்லாத கல்மஷம் இல்லாத இருந்துட்டோம்னா அதுவே பெரிய தர்மம்னா பண்ணிருக்காளான். பண்ணினவா எப்படி இருப்பா? இந்த மனசை அடக்கணும்னா பரமஹம்சர் மாதிரி இருப்பார். சதாசிவ பிரம்மேந்திர சின்ன பாடல சொல்றார். எப்படி சொல்றாருனாக்க, அவளுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாதான். மனசை அடங்கிடுத்தோம்னா இந்திரியங்கள்லாம் அடங்கி போயிடும். எந்த ஒரு இந்திரியத்தையும் அதுக்கு வேண்டியதை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லாத போயிட்டுனா அவர் அப்படியே இதுவா இருந்துடுறாங்க. யோகிகளா இருந்துடுறான், ரிஷிகளா இருந்துடுறா. அப்படியே அவ எப்படி இருப்பான்னு, சிந்தா நாஸ்தி கில தேஷாம், சிந்தா நாஸ்தி கில தேஷாம், அவர்களுக்கெல்லாம் சிந்தா நாஸ்தி கில, அவளுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. யார் அப்படி இருக்காள், எங்க இருக்கா கேட்டா, சமதம கருணா சங்கேனாம் சாது சமாகம சம்பூர்ணம் சிந்தா நாஸ்தி கில. அவ மனசெல்லாம் அடக்கிட்டா. சமம்ங்கிறது மனசு அடக்கிறது, தமம்ங்கிறது இந்திரியங்கள் அடக்கிறது. இந்த ரெண்டையும் அடக்கிட்டா அதோட கருணாபூர்ணமா இருந்துடுறா அவெல்லாம். இந்த ரெண்டும் படித்தா எல்லாத்தையும் சமமான சமமான பார்வை எல்லாத்தையும், அப்படி சமமான பார்வை வந்துட்டுனா அவெல்லாம் பெரிய மகர்ஷிகள் மாதிரி ஆயிடுறா. அவெல்லாம் பரமஹம்ச குரு பத சேத்தானாம் பிரம்மானந்தாமிருதமஸ்தானாம் சிந்தா நாஸ்தி கிலா. அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அந்த பரமஹம்சரான அந்த குரு, அந்த குருவனுடைய பாதத்தை மனசுல வச்சு நிப்பும் பூஜை பண்றா. அவ பிரம்மானந்தத்துல லயிச்சு போயிடுறா, அதுல லயிச்சு போயிடுறா. அவளை தலையில என்ன சிந்தனை, எந்த சிந்தனையுமே கிடையாது. அவளுக்கு எப்ப பார்த்தாலும் சதவக்க சர்வகாலமும் ஆனந்தம், பரமானந்தமா இருக்கா. குருதான் குருவுடைய சரணம், குருவுடைய திருவடி, அது மூலமா அவர் பரமானந்தம், அது மூலமா பிரம்மத்தை பாக்குறா. அப்பேற்பட்டவளுக்கு எந்த விதமான கட்டமும் வராது, மனசு அடங்கி போயிடுச்சு. சும்மா எல்லாரும் மனசு மனசுங்கிறீங்க, இந்த ஆதிசங்கருக்கும் வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் மனசு அடங்க மனசு அடங்க. அவர் ஒருத்தரும் சொல்ல சார், இன்னொருத்தரும் சொல்லிட்டாருன்னு நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஸ்லோகத்தை கூட சொன்னோம். ஆச்சரியம், என்ன அப்படி ஒரு ஸ்லோகமா, எங்க நம்ம சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகம் எனக்கு இப்ப இங்க வந்தப்பா தோணித்தது. முகுந்த மாலையில ஒன்பதாவது ஸ்லோகத்தை பாருங்க. கரச்சரண சரோஜே காந்தி மன்னேத்த மீனே சமமுஷி சமமுஷி புஜ வீச்சி வியாகுலே அகாத மார்கே ஹரி சரசி விகாய ஆபிய தேஜோ ஜலௌகம் பவமரு பரிக்கின்னேத மத்திய தியஜாமி
இன்னைக்கு என்ன ஸ்லோகம் நம்ம வந்து சிவாந்தர்களை பாக்கற போறோமோ அதே ஸ்லோகத்தை அப்படியே பண்ணிருக்காரு. அதே அர்த்தத்தை தான் கிரேட் பீப்புள் திங்க் அலைக். மகான்கள் வந்து அவளுடைய சிந்தனைகள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா அவ எல்லாருமே நம்முடைய அடிவர்கள்னா லோகத்து ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கட்டப்படக்கூடாதுன்னு சதாசிவக்காரன் நினைக்கிறதுனால ஆதிசங்கர் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். இப்ப குலசேகர் ஆழ்வார் இப்பதான் ரீசெண்டா 400-500 வருஷத்துக்குள்ள இருப்பார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான திங்கிங். அவரை வந்து பரமேஸ்வரர், இவர் வந்து பரம புருஷான்னு. ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, ஹரிஹர அத்வைத்தம், ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லன்னு இவரு என்ன சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இந்த அர்த்தம் எப்படி ஆதிசங்கர் சொல்றாங்க பாக்க போறோம். கரச்சரண சரோஜே, கைகள் கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரைகளை கொண்டது. காந்திமன் நேத்ர மீனை, ஒளி வீசக்கூடிய கண்களாகிய மீன்களை உடையது. அப்படிப்பட்ட ஒரு குளம். சிரம முஷி, நம்முடைய கஷ்டங்களை சிரமங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது. புஜவீசி வியாகுலே, புஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலைகளால் சஞ்சலமா இருக்க, அவருடைய கைகள் அலைகள் மாதிரி இருக்கான். அகாத மார்க்கி, ஆழமான நீர்நிலையாக இருக்காது. அது என்னதுன்னு கேட்டா ஹரிசரசீனர், ஹரி என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகம், ஒரு பெரிய தடாகம். தடாகம் தாமரைகள் தான் இருக்கணும், தாமரைகள் எல்லாம் பகவானுடைய கரச்சரணங்களா இருக்கு. அதுல மீன்கள்லாம் இருக்கணும், அவருடைய கண்களை ஒளி வீசக்கூடிய மீன்களா இருக்கு. அது தண்ணில மூழ்கி எழுந்தோட சிரமங்கள்லாம் போய் என்ன நல்லா சௌக்கியமா சௌக்கியமா ஸ்நானம் பண்ணு சொல்ல முடியல. அந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்னன்னா இந்த ஹரிங்க கூடிய நாம சரசியில குளிச்சு மூழ்கி எழுந்த வாழ்க்கு சிரமங்கள்லாம் போயிடுறது. இதன் அவருடைய புஜங்கள் அலைகள் மாதிரி இருக்கு, அகாதமாக ஆழமான அது ஒரு குளம் மாதிரி இருக்குன்னு. அதுல விகாகிய நல்லா மூழ்கி எழுந்தோன்ன தேஜோ ஜலோகம், அங்க தேஜஸ் கூட அந்த ஜல பெருக்கை ஆபிய, அந்த பகவானுடைய தேஜஸ் கூடிய அந்த ஜல பெருக்கு அமிர்தத்தை ஆபிய நல்லா குடிச்சிட்டோம் சொன்ன பவமரு பரிக்கின்னஹா, சம்சாரங்க கூடிய பாலைவனத்துல வருந்தி கொண்டிருந்த அகம் நான் அத்திய இப்பொழுது கேதம் கஜாமி, கஷ்டத்தெல்லாம் விட்டேன். நம்ம பாலைவனத்துல மூழ்கி இருக்கோம், ஆனா தண்ணி இல்லாத இடத்த காணல் நீர் அப்படின்னு சொல்லும் மிருகதிருஷ்ணான்னு சொல்லுவார் மாமா அடிக்கடி. அந்த காணல் நீர் தண்ணி இல்லாத இடத்துல ஓடி ஓடி போய் பாக்குறோம், அங்க தண்ணி இல்ல. அப்புறம் ஒரு 10 அடி தள்ளி இருக்கிற அப்புறம் திரும்பி ஓடுறோம், இல்ல இல்லாத ஒண்ணு இருக்கதான் நினைச்சு ஓடினு இருக்கோம், இருக்கிறத நம்ம வந்து கண்டுக்க மாட்டேங்கிறோம். இப்படி சரசி குளம் என்ன மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயண் கூடிய அந்த குளத்துல இப்படி இருக்க, இதுல மூழ்கி எழுந்து அவருடைய அனுகிரகங்களுடைய அந்த தண்ணீரை நம்ம குடிச்சோம் சொன்னா பாவங்கள்லாம் விட்டு போயிடுதே, சந்தோஷமா ஆயிடுறது, சௌக்கியமா, என்ன கஷ்டம் என்னங்கிற இதே கருத்தை வர மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதா 48வது ஸ்லோகத்துல பரமேஸ்வரனை வந்து ஒரு சர ஒரு குளமாக நீர்நிலையாக சொல்லி சொல்லப்படுற அது எப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நித்யானந்தரசாலயம் சுரமுனே ஸ்வாந்தாம் புஜாதத்ரயம் ஸ்வச்சம் சத்விஜசேவிதம் கலுஷகிருதே சத்வாசனாவிஷ்கிருதம் சம்புத்யான சரோவரம் வ்ரஜமனோ ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் சுத்ராஶ்ரய பல்வல ரமண சஞ்சாதஶ்ரமம் ப்ராப்ஸ்யசி. ஆரம்பிக்கச்சியா நமக்கு ஒரு அடி செம்மையா ஒரு அடி கொடுக்குறோம், ஆனா அவரால் தான் கொடுக்க முடியும். அவர் கொடுத்தா நம்ம பொறுத்துருப்போம் இல்லையா. யாராவது அடிச்சா சும்மா இருப்பாமா, நம்மளோட ஒரே ஆளா இருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சவாள். அவர் பட்டினம் ஒன்று கொடுத்தோட பாக்யம் அப்படிமா, வேற யாராவது கொடுத்தா திருப்பி ரெண்டு வட்டியோட கொடுத்துருவோம். இவர் என்ன சொல்றா பாருங்க, பெரிய அடினா நிஜமா பெரிய அடி கொடுக்குறாரு, அவரால் தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா. சுத்ராசய பல்வல பிரமண சஞ்சாத சிரமம் கிம் பிராப்ஸ்யசி, ஏண்டாப்பா இப்படிலாம் பண்ணி அலையற அப்படின்னு கேட்கறோம் இல்லையா. கனி இருப்ப காய்க்க வந்துருந்தேன், நல்ல பழங்களா இருக்கும் போது காயெல்லாம் போய் ஏன் சாப்பிட்றேன்னு வள்ளுவர் கேட்ட மாதிரி, இத்தனை சௌக்கியமா இத்தனை சிரமம் இல்லாத எத்தனையோ நல்லதெல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லுவாரு. சில குழந்தைலாம் சினிமாவுக்கு போறேன்னு போயிட்டு வந்தேன், எங்க போனேன் இந்த சினிமா சனியனே, எதுக்கு இந்த சினிமாக்கு போனேன், வேற நல்லதே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு நல்ல எத்தனையோ படம் வைக்கலாம், போப்பா உனக்கு தெரியாது எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா. குழந்தைகள் எல்லாம் எப்பவுமே குழந்தைகள் முத முதல்ல பேச ஆரம்பிச்சோட கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமா, அப்பா அம்மா முட்டாள். ஆனா சில சமயம் அது வந்து அது உண்மையா கூட நமக்கு சிதமா படும், ஓ நம்ம உச்சாத்தனமா இல்லையோ கூட சிதமையா தோணும். ஏன்னா அவ்வளவு அவ அட்வான்ஸ்டா போயிட்டா, இங்கேயோ போயிட்டாவா, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவ மாறா, அந்த காலத்துக்கு நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அதுதான் கஷ்டம். இவர் சொல்ற சுத்ர ஆசிரிய பல்வல, பல்வலன்னு சொன்னா சின்ன குட்டை, சுத்ர அப்படின்னு சொன்னாக்க அல்பமான சுத்ர, ரொம்ப 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 அத்தி அல்பம், தேவையில்லாது வேண்டாது பிரயோஜனம் இல்லாது அதனால சாரம் இல்லாது அப்பேற்பட்ட ஒரு குட்டை இருக்க, குட்டைன்னு ஒரு சேரெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குட்டை. அந்த குட்டையெல்லாம் எது போய் நிற்கும், எரும மாடு தான் போய் அந்த குட்டையில மூழ்கி இருக்குமா,
அது போய் அது நல்லா கலக்கி அந்த சேரை நல்லா கலக்கி விட்டு தான் அது மேலாம் பூசிண்டு நீங்க நல்லா தண்ணியில் குளிப்பாட்டி விட்டு அனுப்பிச்சிருப்பா ஹே போ அப்படின்னுவான். வீட்டுக்கு போனேன். இது என்ன பண்ணா வழியில் அந்த மண்ணெல்லாம் பரண்டு அந்த குட்டையில முழுகி சேத்தெல்லாம் மேலே பூசினு வெளில வச்சா ரெண்டு வைப்பான் சேட்டையில அட்டி ரெண்டு. நம்ம அப்படிதான் பண்றோம். கதைக்கு போறோம், இது பகவானை சொல்லணுங்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்கிற கதையை சொல்லி எல்லாம் பண்றா. திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு அதெல்லாம் வந்தது. இப்படி திரும்பி நம்ம இந்த சேர் இந்த குட்டைக்கு வந்துடும் இல்லையா? அதான் இங்க அடியா கொடுக்கும் போது என்ன சொல்ற, இந்த சுத்ராசிரிய பல்வல அப்படிங்கிற அற்பமான தேவையில்லாத சேவைகள், தொழில்கள், கிரமங்கள், கர்மங்கள், காரியங்கள் இதுலதான் நம்ம ஈடுபட்டு பிரமண சஞ்சாத்திரம் இதுல போய் உழண்டு பிரமணம்னா உழல்றது, அதுலயே சுத்தி சுத்தி கரையறாத அதுக்குள்ளே உட்கார்ந்துடும். இந்த குட்டைக்குள்ள இறங்கின எரும மாடு வெளியில வருமோ? வரவே வராது. சில மணிக்கு யானை கூட பார்க்கலாம், அழகா குளிப்பாட்டு கொண்டு வைப்பான், இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி தரல போட்டு தானே போடாம மண்ணெல்லாம் எடுத்து பூசி போட்டுக்கோ, உடம்பெல்லாம் சேர் எடுத்து பூசிக்கும். அதுப்பா அதுக்கு அதுதான் சுக்கம் இல்ல. யார் யாருக்கு எது சுக்கம் நமக்கு என்ன தெரியும் இல்லையா? அதுக்கு அது சுகமா இருக்கு. வேடிக்காசுர ஒரு கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில வந்து ஒரு குருக்கு நாலு சிஷ்யனா, அவன் பெரிய தப்பு தண்டா பண்ணி அயோக்கியத்தனா பானான். ஒரு நாள் இந்த குரு என்ன பண்ண சாபம் போட்டார், உனக்கு நீ பன்னியா போகணும் சொல்லிட்டு சொல்லிருக்கணும், நீ பன்னியா போகணும்னு சாபம் போட்டார். இவன் காலில் கையில வந்து சுவாமி இப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன், அடுத்த தடவை தப்பு பண்ணா இன்னும் கேவலமாவனா சாபம் பண்ணுங்க, இந்த தடவை மன்னிச்சிருங்க. அவர் சொன்னா அதெல்லாம் முடியாது, நீ பன்னியா சாபம் போட்டது போட்டதான், ஆனா உனக்கு ஒரே ஒரு இது தரேன், ரிலாக்ஸேஷன். என்னன்னா நீ எந்த பண்ணி குழந்தையா பிறந்தாலும் அந்த பத்து குழந்தைய நீ மட்டும் தனித்தன்மையோட இருப்பேன். நீ ஒரு நாள் இப்படி இந்த ரிவர் பெட் வழியா நம்ம ஆசிரமத்து பக்கமா போவேன், அப்ப நம்ம சிஷா மத்தவாளா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அவனை கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு ஒரு தடியை கொண்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அடுத்த நிமிஷம் பழையபடி என்னோட சிஷ்யனா வந்துடுவேன். இது மாத்திரம் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனை ஞாபகத்துக்கு நான் தரேன். அப்போ இந்த ஆசிரமத்து வழியா போகும்போது உனக்கு அந்த ஞாபகம் வரும் அப்படின்னு. சரி, ரொம்ப பாக்கியம்னா பொட்டுன்னு போயிட்டா அடுத்து ஒரு பன்னிக்கு குட்டியா போடணும். ஒரு வருஷம் கழிச்சு அது அந்த தாய் பண்ணி அந்த குழந்தைகளோட அந்த இந்த ஆசிரமத்து வழியா வரும். நல்லா பார்த்தா அடே பாடுறா நம்ம சேஷாத்திரி பாடுறான்னு நான் ஒருத்தன் சிஷ்யன் இல்ல, இதோ பேரு சும்மா வச்சுப்பேன், வெள்ள விளையன்னு இருக்காது, நெத்தியில நாம போட்ட மாதிரி இருக்கு. டே நம்ம சேஷாத்திரிடா, நம்ம குரு சொன்ன மாதிரி வருகார், பத்து குட்டியில இருந்து ஒண்ணு தனியா தெரியாது, எடுறா கட்டையா சவுக்கட்டேன்னு போனான். அதுக்கு இப்ப பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்துச்சு. குரு சொல்லிருக்காரு ஞாபகம் பார்த்தேன், டே ராமானுஜம் அடிக்காதரான்னு குரு சொல்லிருக்காரா, உன் அடிச்ச உடனே நீ பழையதுக்கு வந்து எனக்கு அதெல்லாம் வாண்டாண்டா, நான் இந்த அம்மாவோட ரொம்ப சௌக்கியமா இருக்கேன், இந்த அம்மா என்ன ரொம்ப நன்னா பாத்துக்கிறது, இந்த பன்னெண்டு குழந்தைகள் நான் புது மாதிரியான எனக்கு தான் முதல்ல பால் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் என்னதான் முதல்ல அழிச்சுன்னு போறது, எதுவா இருந்தாலும் எனக்கு தான் பிராதானியம், இந்த பன்னெண்டு பேரை கவனிக்காத நான் வரேனா வரேன்னு தான் போத்துன்னு போறது, இதுல எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கா, அந்த குளம் குட்டை எல்லாம் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கு, நீ வேணா என்ன மாதிரி அபச்சாரம் பண்ணு சுவாமி கிட்ட குரு கிட்ட ஒரு இது பனிஷ்மெண்டா ஒரு சாபத்தை வாங்கிட்டு இந்த அம்மாக்கு குழந்தையா பந்துரும் பன்னிக்குட்டியா பந்து வந்துடுறா, ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கலாம். நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதுக்கு சொன்னா திருப்பி திருப்பி நமக்கு இதுதான் சுகம், எது சுகம்னா இதுதான் சுகம், ஸ்மரணே சுகம் பாண்டாரு, இவனுக்கு இதை நினைச்சாதான் சுகமா இருக்கு. ஏன்னா இப்படி போய் கிம் பிராசஸ் இதுல போய் நிக்க, இதை ஏண்டா போய் அடைஞ்சிருக்க, சரி எங்க போறது ஒண்ணு நல்லதான் நான் இடம் தரேன் இல்லையா, நம்ம ஏதோ ஒண்டு கொடுத்தலாம் திண்டாட்டும் போது ஒரு மாளிகையே கொடுத்து சாதியை கொடுத்தா நீங்க இருங்க, நான் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு பையன்ட்ட போறேன், போயிட்டு மதுவாதான் வரேன், பையன் கிரீன் கார்டு வாங்கிப்பான் எனக்கு இங்கே, நான் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வருவேன், வீட்டை பாத்துக்கோ ஜம்மு நேரம் அப்படின்னு சாதியை கொடுத்துட்டு போயிட்டேன், கேஸ்ல இருந்து அத்தனை வாங்கி வச்சுட்டு போயிட்டேன், நான் ஒரு அஞ்சு வருஷத்து எலக்ட்ரிசிட்டி பில் மொத்தமா கட்டிட்டேன் அட்வான்ஸா, நீ ஒண்ணு கவலையப்பட வேணா, அப்பப்ப கார்டு காமிச்சு கழிச்சுங்கன்னு ஒருத்தர் போனா வச்சுங்க, என்ன பண்ணுவோம் அங்க போட்டோ வந்தா கொடுமே, எதுக்கு உள்ள மாட்டி கும்பிடுறதுக்கு இல்லையா, இவ்வளவு பண்ற அது மாதிரி ஆதிசங்கர் பண்ற, நம்ம ஒரு போட்டோ எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஆதிசங்கர் இப்படி ஏன் கட்டப்படல, சேத்துல போய் ஓடின்னு பாடா, அருமையான நல்ல குளம் சொல்றேன் பாருங்க, காமிக்கிறேன் பாரு, அங்க போங்க, அது எப்படி இருக்கும் அந்த குளம், நித்திய ஆனந்த ரசாலயம் சுர முனி சுவாந்தாம்பு ஜாதாசிரயம் ஸ்வச்சம் சத் த்விஜ சேவிதம் கலுஷகிருத் சத் வாசனா விஷ்கிருத்தம் சம்பு தியான சரோவரம் விரஜ மனஹ ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் சுத்ராசிரய பல்வல பிரமண சஞ்சாத சிரமம் பிரார்த்தசி. நித்திய ஆனந்த ரச ஆலயம் சுர முனி சுவாந்தாம்பு ஜாதாசிரயம், சுவாந்த அம்பு ஜாதாசிரயம், ஜாத ஆசிரயம் பிரிக்கணும், ஸ்வச்சம் சத் விஜ சேவிதம் கலுஷகிருத் சத் வாசனாவிஷ்கிருத்தம் சம்பு தியான சரோவரம் விரஜ மனஹ ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் சுத்ராசிரய சுத்ர ஆசிரய பல்வல பிரமண சஞ்சாத சிரமம் பிராப்ஸ்யசி. நித்திய ஆனந்த ரச ஆலயம், நித்திய ஆனந்தம்னா அழிவில்லாத நிரந்தரமான, நித்தியம்னா நம்ம எல்லாம் தினந்தோறும் நினைச்சிருக்கோம், இங்க நித்தியம் அனித்யம் நித்யா அனித்ய வஸ்து விவேகம்னு படிக்கிறோம் இல்லையா, அதாவது அழியக்கூடியது அழியாத வஸ்து, நிரந்தரமான வஸ்து
உடனே போக கூடாது. க்ஷணபங்குராணி சரீராணி, சரீரம் சாஸ்வதம் நைவச்ச விரைவான சொல்லிட்டு க்ஷணத்துல போயிடுமா இந்த உடம்பு இருக்க. க்ஷணபங்குரம் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போயிடும். சரீரம் சாஸ்வதம் நைவச்ச, இது சாஸ்வதமே கிடையாது, இது போய் இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காமே இல்லையா. அடையப்பா அதுக்கான ஒரு நாளைக்கு செலவழிக்கிற கணக்கு பார்த்தா இவ்வளவு பயங்கரமா இருக்கும்ல. ரெண்டு பேர் சாப்பிடலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வீட்டுல வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸே நம்ம அவ்வளவு செலவு பண்றோம். அந்த காலத்துல என்ன பண்ணிருந்தா, ஒரு பைத்தம் மாவு ஏதோ போட்டு தான் பண்ணிருந்தா. அவன் அதே மாவியத கட்டியா பண்ணி அதுக்கு வாசனை போட்டு ஏதோ கொண்டு கொடுத்தான். அதுக்கு நம்ம எகச்சக்கமா பணம் கொடுக்கறோம், அதை கொடுத்து. அது கூட இப்பெல்லாம் இல்ல, இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல சார். அங்க ஸ்டேஜ்ல இருந்து வர வச்சாதான் நல்லா இருக்கும். அவ அங்கிருந்து வந்து என்னடா மூணு நாள் வாங்கிட்டு வந்திருக்கிய சோப்பு என்ன விலைன்னு, எனக்கு ஒரு தத்து பிள்ளை இருக்கு என்னடா விலைன்னா, $6 மாமா, $6 6 நாள் 240 ரூபா, ஏன்டா அது போய் வாங்கிட்டு வந்தேங்க. நம்ம உடனே கணக்கு அப்படித்தானே போகும் நம்ம புத்திக்கு. $6 இன்னைக்கு ரேட்ல 6 நாள் 24 240 ரூபா, 240 ரூபாய்க்கு ஒரு சோப்பு வாங்குற அளவுக்கு என்னடா எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து, இதேடா வாங்கிட்டு வந்தேன் நமக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சரீரத்துக்காக நம்ம அத்தனை செலவு பண்றோம். ஆனா இது என்ன நித்தியம்னா கேட்டா நிச்சயம் இல்ல, அநித்தியமானது. எது நித்தியம்? நிரந்தரம் எது? ரச ஆலயம். ரசம்னா ஆனந்தமான நீர் நிறைந்த ஆலயம். ஆலயம்னா ஒரு இடம்னு அர்த்தம். ஆலயம் எல்லாம் லயித்திருக்கக்கூடியது. ஆலயம் எல்லாம் வந்து லயிக்கிறது. எது? ஆனந்தமான சரசா இருக்கு, ஆனந்தம் கூட வெள்ளப்பெருக்கானது அந்த இடத்துல லயித்திருக்கு. ஆனந்த நித்திய ஆனந்த ரச ஆலயம், நிரந்தரமான ஆனந்தம் கூடிய நீர் நிறைந்ததாக இருக்கிறது. சுரமுனி சுவாந்த அம்புஜாத ஆசிரயம், அம்புஜாத ஆசிரயம், அம்புஜா அப்படின்னு சொன்னா தண்ணீர்ல பிறந்தது. அம்புஜாத அப்படின்னு சொன்னா தண்ணீர்லே பிறந்தது. அம்புஜா தாமரை தண்ணீர்ல பிறக்குது, அது பேர் அம்புஜாத. அம்புஜாத ஆசிரயம், அம்புஜாத தண்ணீர்ல பிறந்ததுக்கு ஆசிரயம் குடிலாக இருக்கக்கூடியது, இடமாக இருக்கக்கூடியது, அதுக்கு ஒரு கோவிலாக இருப்பிடமாக இருக்கக்கூடியது. தாமரைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது குளங்கள், நல்ல குளத்துல தாமரை பூத்திருக்கும். இது என்ன தாமரை? தேவ ரிஷிகளுடைய ஹிருதயம் கூடிய தாமரை. இந்த குளத்துல என்ன இருக்குன்னா தாமரைகள் இருக்கு. அது என்ன குளம்னா தேவ ரிஷிகள். தேவ ரிஷிகள் அப்படின்னு தெய்வீகமான முனிவர்கள். அந்த ரிஷிகள் கூடிய தாமரைகள் நிறைந்ததாக இந்த ஆனந்தமாகிய அமிர்தம் நிறைந்த அந்த தடாகம் இருக்கு. சரி, ஒரு தடாகம் அப்படின்னு சொன்னா தாமரை பூத்திருக்கணும். தாமரை பூத்து நிறைய பட்சிகள்லாம் வரணுமே, அன்ன பறவைகள்லாம் வரணுமே, வண்டுகள்லாம் வரணுமே, தேன் இருக்கமே, சாப்பிடுறது வருமே, அந்த தாமரை இலையில உட்காந்து ஆனந்தமா அனுபவிக்கமே இல்லையா. அப்பேற்பட்ட பறவைகள்லாம் என்ன அப்படின்னா, ஆனா பறவைகள் வரணும் தண்ணி தெளிவா இருக்கணும், கலங்கியிருந்தா வராதான். அந்த பறவைகள் கூட தெரியுது தெளிந்த நீரா இருந்ததுதான் பறவைகள் வருமா. அது ஓரத்துல இருந்து கொஞ்சம் கூட மூக்கால குத்தி பாக்கமா, அப்படி மேல தெளிச்சு பாத்துமா எப்படி இருக்குன்னு, சில்லுன்னு நன்னா இருக்கான். அதுக்கப்புறம் அது முங்கி குளிக்குமா, இல்லைன்னா குளிக்காது, இல்லை அப்படியே அழகா நீஞ்சி போயிட்டே இருக்கும். அது தலையை மாத்திரம் உள்ள விட்டு அப்படியே இருக்கும். இந்த காக்காயெல்லாம் பார்த்துக்கூடாது, இந்த தண்டாகத்துல இந்த குணத்துல எல்லாம் தண்ணி இருக்குன்னா தலை மாத்திரம் முக்கிய அப்படி குளிச்சுட்டு போயிடும். நம்ம பேர் சில பேர் கூட காக்கா குளியல் குளிச்சுட்டு வந்தாம்பா, இல்லை இப்பதான் போனேன் உடனே வந்துட்டேன் அப்படின்னு அவன் சும்மா எல்லாரும் குளிச்சேன்னு பேர் தலையில மாத்திரம் தண்ணி தடவிட்டு மோடம்லாம் அப்படி தொடச்சேன். இல்லை காக்கா குளியலா குளிச்சு அப்படிங்கிற இந்த பறவைகள் தலை மாத்திரம் அப்படி முக்கு முக்கிட்டு வெளியில வந்துடும் அப்படின்பா. இந்த நீர்நிலை தெளிவா தான் இருக்கணும். எப்படி தெளிவா இருக்குன்னா சச்சம்னா தெளிவா இருக்கு, காசு போட்டா தெரியும். மகாநந்தின்னு ஒரு ஊர் இருக்கு, அது வந்து ஸ்ரீசைலம் போற வழியில இருக்கு. அது பெரிய சிவக்ஷேத்திரம், அம்பாள் ரொம்ப சுத்தீவிர மலைகள், எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டே இருக்கும். அங்க வெளியில ஒரு குளம் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு குளம் இருக்கும். வெளியில இருக்கிற குளத்தை எங்க தண்ணி கொண்டு கொட்டுறா, நிறைய எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவா. உள்ளுக்குள்ள கோயில்ல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல எங்கிருந்து தீர்த்தம் வருதுன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற தீர்த்தம் எல்லாம் அதுல வந்து விழருது. அதுல தேன் இருக்கலாம், பால் இருக்கலாம், எல்லா அதுவும் வில்வ தீர்த்தங்கள் எல்லாம் வந்து அதுல வந்து விழருது. தண்ணி ஆனா ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கு. அதுல குளிக்கிறதே ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல இறங்கும் போது சில்லுன்னு இருக்கும், அப்படி இறங்கி விட்டாலும் வெள்ள வெள்ளத்துக்கு மனசே வராது. அதுக்கு மகாநந்தின்னு பேர். அந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற தீர்த்தம் அந்த இடத்துல வந்து எப்படியோ அந்த இதுல சேர்றது. அந்த தீர்த்தம் ஸ்பட்டிகமா இருக்கும். நீங்க ஒரு 10 பைசா காசை மேல போட்டு மேல இருந்து கரையில இருந்து காசை பார்க்கலாம், பாசியே இருக்காது. அப்படி தள்ளன் தெளிவா இருக்கு, தெளிஞ்சிருக்க அந்த தண்ணி அப்படி தெளிவா இருக்கிறது. அங்க பட்சிகள்லாம் வரணுமே தெளிவா இருந்தா, என்ன பட்சிகள் வருது அப்படின்னு கேட்டார். சத்விஜ சேவிதம், சத்விஜ. ஏன் சார் இந்த கிளாஸ் போட்டா த்விஜம்னு சொல்லிருக்கலாமோ, த்விஜம்னா பட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. 2 தடவை பறக்கிறது இல்லையா, 1 தடவை முட்டையில இருந்து பறந்தது, இந்த முட்டையா பறந்தது, அப்புறம் முட்டையில இருந்து அந்த பறவையாவது, ஆனா 2 தடவை பறந்தது. இந்த த்விஜம்னு சிலதுக்கு பேர் பிராமணனுக்கு த்விஜம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா முதல்ல ஒரு அம்மா வயசுல பிறந்துட்டான், அப்புறம் உபநயனம் பண்ண உடனே 2வது பிறப்பா எடுத்துக்கிறான். சன்னியாசிகள் தான் திருஜன்னு பேரு, அவன் 3வது பிறவி எடுக்கிறான்.
என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியஸ்தோகம் 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 சொல்லி குளத்தை குளிச்சுட்டு குரு கிட்ட தீட்சா வாங்கிட்டு அம்சஸ்தோகம் மந்திரத்தோட வெளியில வரும்போது அவன் மூணாவது பிறவி எடுக்கிறது ஜன்ம வீர வாழ்க்கை. அதே மாதிரி பறவைகளுக்கு ரெண்டு தடவை பிறக்கிறதுனால ஒரு தடவை முட்டையா பிறந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து அது பொறிச்சு குஞ்சா வெளியில வரனால அதுக்கு பேரு த்விஜன் பேரு. பல்லுக்கு த்விஜன் பேரு. ஆமா ஆமா விழுந்து இன்னொன்னு முளைக்கிறதோ இல்லையோ அம்பாளுக்கு இந்த ஒரு நாமாவளி சேச நாமத்தை உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? சுத்த வித்யாங்குராக்கார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா. சுத்த வித்யான்னு ஒரு வித்தையாம். அதுக்கு 16 32 அங்கங்களாம். அந்த 32 அங்கங்களும் சுத்த வித்யான்ற கூடிய அந்த 32 அங்கங்களும் 16 பல் வரிசையா இருக்கும். த்விஜ பங்கி இரண்டு வரிசையா பங்கினா வரிசையா அந்த சுத்த வித்யாவே 32 அங்கங்களா மாறி இவருடைய வாயில பல் வரிசையா இருக்கு. த்விஜ பங்கி த்வயோஜ்வலான்னு ரெண்டு வரிசையாக அப்படி பிரகாசிச்சு இருக்கு. உஜ்வலா ரெண்டு மேலையும் கிடையமா பிரகாசிச்சு இருக்கு அப்படின்னா பல 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 அப்படி பிரகாசிக்கிறது இல்லையா ரெண்டு தடவை பறக்கிறது. அதனால பட்சி ரெண்டு தடவை பறக்கிறது. இங்க சத்விஜ சேவித்தம் அப்படின்னு சொன்னார். சத்விஜ சேவித்தம்னா அழகான நல்ல பறவைகளால, நல்ல பறவைகள்னா அம்ச பறவைகளால, பறவைகள்லயே சிறந்தது அம்ச பட்சி தான். அந்த அம்ச பட்சி தான் சிறந்த பறவைனால சத்விஜ அப்படின்னு சொன்னார். இன்னொரு அர்த்தமாவும் சொல்ல இங்கே ஸ்லேடை எல்லாம் ஆரம்பிச்சுற சத்விஜ அப்படின்னு சொல்லும் போது நல்ல சாதுக்களாகிய பிராமணர்கள் அப்படின்னு விஜயானு சொல்லிருக்கலாமே அப்படின்னு பார்த்தா இவர் பிரகாரம் அந்த காலத்திலேயே பிராமணர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி சில பேர் இல்லன்னு தெரியுது இல்ல. எல்லா காலகட்டத்திலையும் ஏன்னா அது மாதிரி எல்லாம் இருந்ததுனால தானே சத்விஷயங்கள்லாம் பத்தி உபதேசமே பண்ணும். எல்லாமே நல்லா சோக்கியமா நல்லா இருந்துட்டானா சத்தியம் பத தர்மம் சரெல்லாம் சொல்லவே வேண்டாமே இல்லையா. சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் உண்மையே சொல்லணும் பிரேமா சொல்லணும். அதாவது சத்தியமா இருந்தா கூட அப்ரியம் சத்தியம் நபுரியாத் நபுரியாத் அப்ரியம் சத்தியம். அது உண்மை சொல்ல உண்மையா இருந்தா கூட அது கெடுதல் விளைவிக்கும்னு சொல்லப்படாது. இப்போ ஒரு பசுமாட்டம் துரத்தின் அடிச்சு கொள்றதுக்காக அது இங்கே கொல்லபத்தை ஓடிவே ஒளிஞ்சு விடுச்சு. சாமி இங்க ஒரு பசுமாடு போச்சு பார்த்தேன் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சார் இதான் கொல்லபத்தை இருக்குன்னு சொல்லாம பாப்போம்னா இல்லையா. யாராவது ஒரு ஃபேக்டரியும் நடத்திருந்தாரு அந்த பழைய பசுமாட்டெல்லாம் வாங்கி வாங்கி கொலை பண்ணி செருப்பு தச்சு எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருந்தாராம். இதுனா கொன்னால் பாவம் தின்னால் பாவம் பழமொழி உண்டு தப்பு. அது இந்த பசுமாட்டை அடிச்சது அது ஒரு தப்பு. செருப்பு தானம் பண்ணாலும் புண்ணியமே கிடையாது. ஏன்னா எதை செய்யக்கூடாது அதை பண்றதுனால இன்னொரு பாபம் வேற. எத்தனை பாபங்கள் நடக்கிறது பாவமே பண்ணக்கூடாது. இந்த பாவமான அழுக்கை போக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கின பரமஹம்சர்களாக கூடிய ஹம்ச பட்சி அது வந்து அது மாதிரி த்விஜர்கள் இருந்தார்கள். அந்த காலத்துல சில த்விஜர்கள்லாம் பிராமணர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சாதுக்களா இருந்தா சத் விஷயங்களே செய்வர்களாகும் பேச்சு பார்க்கணும். மனசாவா சாக்கம்னா சத்தியத்தை தவிர சத்தை தவிர ஒண்ணும் கிடையாது. சத்து எல்லாம் மிச்சம்லாம் எது தூய்மையிலோ அதெல்லாம் அசத்து. நம்முடைய ஆத்மா தான் சத்து ஜீவாத்மா சத்து. அது உன்னால் போயிடுச்சுன்னா நான் கூட சொல்லிருக்கேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க சத்து பிடிச்சம்மா செத்து போயிட்டான் அது சத்து பிடிச்சிங்க அப்படின்னா சத்து போயிட்டா உள்ள சத்து போயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சத்தாகி அந்த ஜீவன் போயிடுச்சு இங்க சத் ஜீவ சத் விஜயர்கள் சத்தானவர்கள். சத்தானவர்கள் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் தூய்மையானவர்கள் கல்மஷம் அற்றவர்கள் அப்பேற்பட்ட அந்த பட்சிகளால் நாடப்பட்டதுனர். எப்படி ஒரு தூய்மையான தெளிந்த தண்ணீர் கூடிய ஒரு நீர்நிலைய அன்ன பட்சிகள்லாம் வந்து சேர்றதோ அதே மாதிரி இந்த தடாகத்தை இந்த தடாகத்தை யாரும் சொல்ல போற அப்பேற்பட்ட தடாகம் என்னன்னு அந்த தடாகத்தை போய் அடையிறது எதுன்னு சத்விஜர்கள் நல்ல நேர்மையான மன தூய்மையான அந்தணர்கள் போய் அடையிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றது கலுஷகிருத்தினர். கலுஷம் அப்படின்னா பாபங்கள் கீர்த்தனவிடம் கேட்டுவிடும். ஹம்சத்தின் ஒரு பிள்ளையா இருக்கிற கலுஷ விதூரம் அப்படின்னு வரும். என்ன கீர்த்தன் யாருக்காங்க இருக்கா இல்ல 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 வாத்தாபி கண்ண பத்தீங்களா படிச்சு பாருங்க இந்த வார்த்தை ஹம்சத்வனி பூஜித ஹே ரம்பம் இல்லையா அதுல வந்து கலுஷ விதூரம்னு வரும். அப்புறம் ஞாபகப்படுத்தி பாருங்க அந்த கலுஷம் அப்படின்னா இதெல்லாம் ஞாபகத்து தான். இந்த வார்த்தைகள் எங்க வந்து தெரிஞ்ச வார்த்தைகள் தான் யூஸ் பண்றேன். அவனு தெரியாத வார்த்தைகளை ரொம்ப சுலபம் சம்ஸ்கிருதம் கூட ரொம்ப சுலபம் தான். அதுக்காக நான் சொன்னேன் கலுஷ விதூரம் வருதுன்னு சொல்லி கலுஷாபகம் கலுஷம்னா இந்த பாபங்களை எல்லாம் அவர் வந்து எடுத்து விடுறார் அப்படின்னா இந்த பாபங்க கூடிய அழுக்கை எல்லாம் போக்கக்கூடியது. சரி பாபங்கள் அழுக்கு போயிடுதுன்னு சொன்னா அப்ப என்ன வருது சத் வாசனா ஆவிஷ்கிருத்தம். ஆவிஷ்கிருத்தம்னா வெளிப்படுத்துறது நல்ல வாசனையை வெளிப்படுத்துறது. இந்த தாமரை மலர்கள் இந்த வண்டுகள் அன்னப்பட்சிகள்லாம் மேல உட்கார்ந்து அதை கொத்தி அதை விரிச்சு
அப்படி விரிச்சான மேல இருக்க அழுக்கெல்லாம் போயிடுது தண்ணினால. அது விரிஞ்சவன உள்ளுக்குள்ள நல்ல வாசனை வருது. நல்ல வாசனை வந்து தேன் அதுல இருந்து வருது. இந்த வாசனை தேன் வரும்போது வண்டுகள்லாம் வந்து அதுல அந்த தேனை அனுபவிக்கிறது. பக்தர்கள் ஆகிய வண்டுகள்லாம் அந்த தேனை அனுபவிக்கிறான். அதுக்கு யார் காரணமா இருக்கா? அந்த பக்தர்கள் நல்ல தேனை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த பட்சிகள். அந்த தாமரை மலரை மலர்வித்து அதோட அழுக்கை எல்லாம் நீர்நாள் போக்க வச்சு அதை மலர வச்சு நமக்கு சாதகமா பண்ணி கொடுக்க பெரியவாள்லாம் அப்படித்தான் பண்றான். இப்படி சத்வாசனா ஆபிஷ்கிருத்தம் புண்ணிய புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வாசனை வெளிப்படுத்துறது. அது எந்த நீர்நிலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. சில பேர் வந்து என்ன இடம்னு சொல்லாதே சொல்லிட்டு வருவான். ரொம்ப அருமையான ஒரு கடை, அந்த கடையில நீங்க பொண்ணு என்ன கேட்டாலும் கிடைக்கும், ரொம்ப அழகா சுத்தமா. சார் எங்க சித்த இருங்க சார், அவசரப்படாது சொல்றோம். அதுக்கு நீங்க நீங்க வந்து பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், ஆட்டோல போக வேண்டாம், ரயில்ல போக வேண்டாம். சார் என்ன சார் படுத்துற விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க சார், அந்த கடை எங்க இருக்கு சார்? இப்ப நீங்க சொல்லி நான் போல உள்ள எங்க ஆட்டுல வேற எங்கேயா கடையில போய் வாங்கிடுவா சார். சார் என்ன வாங்கினாலும் 15% டிஸ்கவுண்ட் வேற தரா, அது மாத்திரம் இல்ல சார் 1000 ரூபாய்க்கு மேல வாங்கினா கிப்ட் வேற தரா. இப்படி வரிசையா சொல்லிட்டே வந்து அந்த கடை எங்க இருக்கு அது சொல்ல. இந்த கடை இந்த கடையா? அது எங்க மாமனாரோட கடை தானே. ஏன் சார் போய் இங்க வாங்க? அவருக்கு எனக்கு கொஞ்சம் சண்டை சார், சரி கிடையாது, அதனால நான் போறது இல்லாமா. அதே மாதிரி இந்த பரமாத்மா இல்ல சார், அவருக்கு எனக்கு கொஞ்சம் சண்டை சார், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த கோயிலுக்கு போன பாக்கலாம், இங்க சார் தண்ணீர் எடுத்துன்னு அபிஷேகம், இங்க சிவன் கோயில் தான், எங்க சிவன் அந்த மூலே இதுதான் இங்க தெருக்கோடைய சிவன். நான் நிறைய வேண்டின்னு பார்த்தேன் சார், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது சார், இன்னும் பிரயோஜனமே இல்லாது. அந்த அந்த மூணாவது தெருவ சிவன் கோயிலுக்கு பதிலா அது அங்க பரமேஸ்வரன் நம்பாலோட கருணோ கருணாமூர்த்தியா. அதனால என்ன நினைத்தாலும் நடக்குது. இங்க வெறும் சிவலிங்கமா இருக்கு சார், எல்லாம் கூட்டினா தண்ணி எல்லாம் சேத்துல போயிடுற மாதிரி மண்ணில போற மாதிரி, என்ன வேண்டியதாலும் அந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறாரு சார், ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. அதனால இங்க எல்லாம் அந்த சாமிக்கு தான் அபிஷேகம் பண்றாங்க. இதெல்லாம் அஜ்ஞானம் நமக்கு. அந்த அஜ்ஞானத்துல இருந்து வெளியில வரணும். அப்படி வெளியில வரணும்னு என்ன பண்ணும்? அதுக்கு என்ன பண்ணும்? புண்ணியமான வாசனை அது வெளிப்படுத்துறது. அது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கடைசியில சொல்லணும், இந்த கடைன்னு சொல்ற மாதிரி இவரு கடைசியில வந்து சொல்றாரு, சம்பு தியான சரோவரம். சம்பு அந்த சதாசிவனை தியானம், தியானம் சொல்லக்கூடிய சதாசிவ தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாசிவ தியானம், சதா சிவ தியானம் எப்படி வேணாலும் சதாசிவ தியானம்னா சதாசிவனை தியானிக்கிறது, சதா சிவ தியானம் எப்பொழுதும் சிவனையே நினைக்கிறது. அர்த்தம் எப்படி ரொம்ப அழகா வருது பாருங்க. இப்படி சதா எப்பொழுதும் சிவனையே தியானம் பண்ணக்கூடியது, அவனுடைய எண்ணமே மனசுல நிறைந்திருக்கிறது, அவனை பத்தி எண்ணங்களே நம்முடைய மனசுல நிறைந்திருக்க கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்நிலை, அதை ஸ்திரம் ரஜ, இதை போய் சிரம நிலையா பிடிச்சுக்கோ, அங்க போய் அதை அடைஞ்சுடு, அந்த நீர்நிலைக்கு போ. அதை விட்டுட்டு மனோ ஹம்ச அவதம்சன், மனசுன்னு சொல்லக்கூடிய ஏ பறவையே, ஏ பக்ஷியே அப்படின்னு எல்லாரும் இந்த மனசு அண்ணா பறவையா கூட சொல்றாரு. நம்ம முகுந்த மாலையில கூட ஒரு இடத்துல வந்து பக்ஷின்னு சொல்றாரு அவர். மனசை கூட என்னுடைய மனம் சொல்லக்கூடிய ஹம்ச பக்ஷியே அப்படிங்கிறார். மானச ராஜஹம்சங்கிற ஏழாவதுல பார்க்கும்போது, ஏ மனசே, இந்த மனசானது அந்த ஸ்ரீமன் நாராயணிடம் லைக்கட்டம் அப்படின்னு சொல்லும் போது அப்படி லைச்சுட்டாக்க அழகா சொல்றாங்க, ஏ கிருஷ்ணா உன்னுடைய திருவடி தாமரைங்க கூட்டுக்குள்ள என்னோட மனசுங்க கூடிய ராஜஹம்சமானது நுழைஞ்ச அங்க இருக்கட்டும்னா. இதே நம்ம 3-4 ஸ்லோகம் முன்னாடி சிவாந்தரையும் பார்த்தோம், உன்னுடைய திருவடிங்க கூடிய அந்த மாளிகையிலே அந்த கூட்டுல இந்த அம்சப்பறவை மனசானது அங்க வந்து சரணம் புகுந்து அங்கேயே இருக்கட்டும் சொன்னார். அதே அர்த்தத்தை தான் இவரும் சொல்றாரு. சொல்லும் போது ஏ அம்ச பட்சியே, மனசுன்னு சொல்லக்கூடிய அம்ச பட்சியே, உனக்கு இந்த அருமையான ஒரு நீர்நிலை இருக்க, அதை விட்டுட்டு ஏன் கண்ட கண்ட இடத்துல சுத்ர ஆசிரிய பல்பல அற்பமான சேறு நிறைந்த குட்டைகள்லாம் நீக்கு ஏன் போற அப்படின்னா, இவரு இங்க குட்டைன்னு சொல்ல நமக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம மனசை பார்த்து சொல்றாரு, ஏ மனுஷா நீ என்ன பண்றேன்னு சொன்னா நல்லதெல்லாம் இருக்கு, நல்லதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கயோ போய் தெரியறியே, வேண்டாதெல்லாம் போய் ஈடுபட்டு வம்ப விலைக்கு வாங்குறியே. நம்ம எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, வேலையில போறவனா எடுத்து மடியில கட்டிட்டு இந்த பாம்பை பிடிச்ச குரங்க, அது ஓடி போய் ஓடிட்டு இருக்கிற பாம்பை பிடிச்சி கையில வச்சுட்டு அது வந்து புசு புசுன்னு சீரதான், இது விடவும் முடியல, விட்டா கடிக்குமோன்னு பயம். விடல என்ன, எத்தனை நேரம் பிடிச்சிட்டு உட்காந்துக்கு, நம்மளும் அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கையில வச்சுட்டு சும்மா இருக்கிறது போய் என்ன மொத்தம் போய் என்ன சார் என்ன டெல்லா இருக்கையில ஒண்ணு ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு நம்ம கிட்டே அவன் வந்து அதுக்கு பரிகாரம் கேட்பான். நம்ம சொல்லாதே இருக்க முடியாது, செய்யாது இருக்க முடியாது, ஏண்டா வம்புன்னு மாத்தி அது நம்ம ஒவ்வொரு ஸ்தோத்திரம் வேலை பண்ணுவோம். நம்ம ஸ்தோத்திர பிரியர்கள் இல்லையா, ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒரு பெரிய வந்தாராம், காசு கொடுக்க மாட்டாராம், ஆனா அவரை பத்தி ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பண்ணா கொடுத்துரும். ஒருத்தர் சொன்னா ரொம்ப ஒரு முடை, சரி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க கொடுத்துடுவாருன்னு கேட்க விஷயத்த வாங்க, அதுக்குள்ள கிடுக்கு போயிட்டா எப்படி இங்க வாங்க எப்படி கேட்கணும்னு சொல்றேன். நீங்க அவர்கிட்ட நேரம் கொஞ்சம் கதவை தட்டுங்க, அவர் யார் அது அப்படி கம்பீரமா வெளில வர்றாரு. இந்த ஊர்ல பெரிய கொடை வெள்ளலாம், யாரு மனசு கஷ்டப்பட்டாலும் தாங்காதான், ஆனா அவர் தான் கொடுத்தாதான் சொல்லப்படாதான் அவருக்கு.
தற்பரணையே இல்லாத ரொம்ப நல்ல மனுஷரா, கொஞ்சம் கூட அட்வர்டைஸ்மெண்டால பரோபகாரம் பண்றாராம், அப்படி இருக்கிற யாருங்க? உங்க வாட்டில கேட்டா சொல்லுவான்னு ஒருத்தர் சொன்னார், கேட்டேன்னு நான் தான் யாரு பாரு உள்ள உட்கார என்ன வேணும் தாராம். இந்த தற்பெருமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது அவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணோம்னு எல்லாம் கொடுத்துறாராம். பரமேஸ்வரனும் ஸ்தோத்திரம் பண்ணா கொடுத்தாரு தற்பெருமைக்காக. இப்ப வாதம் நம்ம நினைச்சானே குழந்தை, இத்தனால எங்கெங்கயோ சுத்தினாலும் எங்கெங்கு சுத்தினாலும் ரங்கனையே போய் சேரணும்பா வைஷ்ணவாள்லாம். அதாவது எங்கெல்லாம் சுத்திட்டு வந்தாலும் கடைசியில் என்னுடைய பாதத்தை இப்பவாது அந்த அடைஞ்சியே சரி நீ கேட்டதான் கொடுக்குறேன். அதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணல மகிழ்ந்து போயோ வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதே அவன் நமக்கு செய்யலையா, அதான் நம்ம ஏமாத்திட்டோம்னு வச்சுக்கோம். ஒரு 5 ரூபா உண்டியில போட்டு வந்தேன் சார், காரியம்லாம் நடந்துருக்கும் அல்பம் அவருக்கு இல்லாத, அவர் நினைச்சா அண்டத்தையே அவர் வாங்கிடுவார், நம்ம கொடுத்து 5 ரூபாய்க்கு அவர் வாங்கி போய் செஞ்சு விட்டார். அல்பமே உனக்கு இப்பவாது இந்த 5 ரூபாய் ஏதாவது கொடுக்கறது மனசு வந்ததே போ, பத்திரம் புஷ்பம் பலம் தோம் எது கொடுத்தாலும் சரி இந்த 5 ரூபாய் கொடுப்போம். பேர் பார்த்தா நீங்க பாக்கலாம், உண்டியல நல்லா அழுக்கு நோட்டா அங்கங்க நஞ்சு போய் கடையில எவனும் வாங்க மாட்டான், அதை நல்லா மடிச்சு கொண்டு போய் உண்டியல போட்டுருவான். நம்ம ஒரு கோயில் இருக்கல பாத்தானே, மாசத்துக்கு ஒரு 360 ரூபா 370 ரூபா அதுல வந்து கிட்டத்தட்ட 40-50 ரூபாய்க்கு தான் இந்த மாதிரி காசாவே இருக்கும், கீழே போய் நஞ்சு போன நோட்டாவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சாமர்த்தியமா பகவான் அவ எப்படியா மாத்திப்பாரு, பகவான் எப்படியா மாத்த வச்சிருவாருன்னா, இந்த கிழிஞ்ச நோட்டா மாத்தத்துக்கு மட்டும் தான் பகவானுக்கு சக்தி இருக்குன்னு ஒத்துப்பான். இதை கொண்டு போய் மடிச்சு உள்ள கொண்டு போய் போட்டா அந்த உண்டியல உண்ட காசெல்லாம் பகவான் மாத்திருவாங்க. இப்படி நம்ம சொல்லுவோம், அவர் நம்ம காசுக்காக பண்றது இல்ல, இப்பவாது உனக்கு செய்யணும்னு தோணித்தே, என்ன நினைச்சுக்கணும்னு தோணித்தே, ஏதோ எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்கணும்னு தோணு. நான் சொல்லுவாங்க சார் பகவானுக்கு நம்ம கொடுக்கறதா, இல்லாம அவர் கொடுத்தாரு சார், இதை போய் அவருக்கே கொடுத்து இன்சல்ட் பண்றதா, அதெல்லாம் கூடாதுன்னு. என்னது சூரியனுக்கே தீபாரதனை காட்டுற மாதிரி நம்ம கொடுத்தா அவனுக்கு நிறைய போறது வேண்டாம் அப்படின்னு விடுவான். பசியே திறக்க மாட்டான், கோயில போயிச்சா நீங்க பாக்கலாம் நல்லா ஒண்ணு சொல்லுமே ஆத்திலேயே வச்சுட்டு வந்துருவா, இல்ல பொட்டியில வச்சு புட்டி சாவி தொலைஞ்சு போயிட்டுவோம். பகவானுக்கு கொடுக்கணும் நம்ம மனசே வராது, ஆனா பகவான் மட்டும் நமக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம் நினைக்கிறோம் இல்லையா. இப்ப ஏற்பட்டவனே அவன் டாலரேட் பண்றான், என்னைக்காவது ஒரு நாள் செய்ய மாட்டானா, இவன் மனசுங்கிற கல் கொஞ்சமாவது இறங்காத. ஆனா நம்ம போய் பகவான் பகவானி உனக்கு என்ன கல் மனசா, உன் மனசு இறங்கவே இறங்காதா, எனக்கு மாத்திரம் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறிய அப்படின்னு நம்ம கேக்குறோம். அவன் சிரிச்சுக்கிறான், கடா பாவி உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறதே ஜாஸ்திடா, நீ பண்றக்கிற அக்கிரமத்துக்கு அயோக்கியத்தனத்துக்கு உன நடுத்தல விட்டு வேடிக்கை பாத்துருவனா, உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு நினைச்சு பார்க்க மாட்டேங்க, அவன் சிரிச்சுக்கிறான். சோ அப்படி ஒரு பரமாத்மாவானவன் நீ 2 அடி போனா 20 அடி அவன் வரத்துக்கு தயாரா இருக்கானே, நம்ம போகாத இருக்கமே, நம்ம போய் சேர்த்து நீ குட்டையிலையும் மூழ்கி திண்டாடி தெருவில் நிக்கிறோமே, இதெல்லாம் வேண்டாமே, நீ என்ன பண்ணு. ஆனா இந்த ஒரு சரசு இந்த ஒரு குளம் பேர்பட்ட குளம்னு அழிவில்லாத ஆனந்தம் சொல்லக்கூடிய தண்ணீர் நிறைஞ்சதா இருக்கு, அமிர்தத்தினால நிறைஞ்சிருக்கு, தேவ ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிருதயம்ங்கிற தாமரைக்கு இருப்பிடமாக இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. சாதுக்கள்னு சொல்லக்கூடிய அன்ன பறவைகளால் எப்பொழுதும் நாடப்பெற்றதாக இருக்கு. பாவம்னு சொல்லக்கூடிய நம்முடைய அழுக்கை எல்லாம் க்ஷணத்தில் அது போக்கி விடுகிறது. புண்ணியம்னு சொல்லக்கூடிய நல்ல வாசனையை அது வெளிப்படுத்துறது. இது என்னன்னு கேட்டால் சிவத்தியானம்னு சொல்லக்கூடிய சிறந்த நீர்நிலை இருக்கு. இந்த தடாகத்தை நீ போய் இந்த சரோவரத்தை போய் நீ அடைஞ்சிருக்கணும், அதை விட்டுட்டு சிறந்த அன்னப்பறவை போல் இருக்கக்கூடிய மனசே நீ அற்பமான சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு குட்டைகளில் போய் உழண்டு ஒரு லாபமும் இல்லாத கட்டத்தையே அனுபவிச்சிருக்காங்க. எது உனக்கு தேவையா, நீ ஏன் இப்படி அல்லல் படுற, நீ அல்லலே பட வேண்டாமே, அல்லல் படாது நல்லதாக பண்ணின்று அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன அவசியம், நம்ம அப்படித்தானே இருக்கோம். அதை ஒருத்தர் சொல்றாங்க நம்ம என்ன பண்றோங்கிற ஒருத்தர் சொல்றார், ஓடியாடி உழைத்து ஒரு நாள் ஓய்ச்சலிந்து படுத்திடுவார். ஓடி ஆடி நேரமே ஒரு நிமிஷம் சனம் போது இல்லாத அப்படி ஓடி ஆடி கடைசியில் என்ன ஓய்ச்சல்லாத ஒரு நாள் படுத்துடுவாங்க. அடாடாடாடா ஒரு நாள் சாமியை நினைக்கல அப்படி படுத்து விட்டான், தேடி கூடி செல்வம் பல சேர்த்தது இல்லாம அழிச்சிடுவா. படுத்தோன்னா என்னாச்சு, அப்போல்லோ போலாமா, இன்னொரு இடத்துக்கு போலாமா, அவர் டாக்டர் இப்படி பாக்குறாரு, கையை பிடிச்சு பாக்குறாரு, அவர் நீங்க மூஞ்சியே பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸ் சார். ஆ நல்லா இருக்கே அப்படின்னா 50 ரூபா தான் ஃபீஸ் சார். அப்படி கொஞ்சம் அப்படி பாத்துட்டு என்ன பண்ணேன் நேற்றுக்கு அப்படின்னு கேட்டார்னா 200 ரூபா ஃபீஸ், அது பெருசாக அது வரப்போகுது அர்த்தம். பிள்ளையெல்லாம் ஊரில் தானே இருக்கா பொண்ணு பிள்ளையெல்லாம் அப்படின்னு கேட்டான் வச்சுக்கோ, ரொம்ப பெரிய ஷாக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 500 ரூபா ஃபீஸ் நிச்சயமா பொய் இல்லம்மா. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஆஸ்பத்திரிக்கு போனார், தலை சுத்தல் கீழே வழிக்கு விழுந்தா வாந்தி ஒரே அங்கே இங்கே சின்ன குழந்தை மாதிரி தவிர்ந்துருக்கா, கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்தாச்சு. அவள் எல்லாம் பார்த்தா ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரி இருந்தால் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபா எல்லாம் ஆயிடுச்சு, எங்களுக்குலாம் அது அடப்படவே இல்லை அப்படின்னா ஸ்கேனிங் பண்ணிடுவாங்க, தலையை ஸ்கேனிங் பண்ணுவாங்க, தலையிலையும் ஒண்ணுமே தலையில ஒண்ணு இல்லைன்ட்டாவா, தலை ஒண்ணு இல்ல வியாதி ஒண்ணு இல்லைன்ட்டா, நீங்க தப்பா ஒண்ணு இல்லைன்ட்டா. அப்புறம் அந்த ஸ்கேனிங் அதுக்கு ஒரு 3000 ரூபா, அது கூட்டின்னு போயிட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபா அந்த வேனுக்கு. இத்தனை முடிச்சவங்க சொன்ன ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க தெரியும், அவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதே கண்டுபிடிச்சவர். அவரை முதலே கூப்பிட்டுருக்கலாமே, கூப்பிடல, அவரை கூப்பிட்டு வந்தார். முதல் நாள் பார்த்தார் ஃபர்ஸ்ட் டே 750 ரூபா ஃபீஸ், அப்புறம் 3 நாள் கழிச்சு வந்தார், நான் ஸ்டடி பண்ணி சொல்றேன்
அது வரைக்கும் இந்த சின்ன எக்ஸசைஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டா, தலைய இப்படி லெப்ட் ரைட்டும் ஆட்டுங்க. இவர் சொன்னார், அவர்கிட்ட யாரு இல்லைங்க, அவர் சொன்னார், சுவாமி கல்யாணம் ஆகி 30 வருஷமா தலைய மேலும் கிடமா தான் ஆட்டின்னு இருக்கேன், நீ திடீர்ல லெப்ட் ரைட்டும் ஆட்டுங்கன்னு எப்படி சாமி முடியும்னா. அவர் சொன்னா முடியறதோ முடியுதோ, நீ பண்ணித்தான் ஆகணும்ட்டார். உடனே அவர் லெப்ட் ரைட்டுக்கு ட்ரை பண்ணார், 3 நாள் கழிச்சு வந்தார், பார்த்து விட்டு கையோடு பார்த்தார், எல்லாம் பண்ண நல்லா பெட்டரா இருக்க, நல்லா கொஞ்சம் நேரம் நடங்கோ அப்படின்னார். இவர் நேரம் நடக்க வரல, கோணலா தான் நடந்தார். என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு, சரி இந்த ஒரு மாத்திரை தரேன், ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. 3ஆம் நாள் வந்தார், முதல் நாள் 750 ரூபா, 3 நாள் கழிச்சு 500 ரூபா, அடுத்த 3 நாள் கழிச்சு வந்து 250 ரூபா. 250 ரூபா ஃபீஸ் வாங்கினார், இன்னொரு மருந்து எழுதி கொடுத்தார். மொத்த ஹாஸ்பிட்டல் பில் 17,000 சொச்சம், மருந்து பில் 37 ரூபா 50 பைசா. என்ன வர்டிகோ கண்டுபிடிச்சா, வர்டிகோ. அப்புறம் அவன் என்ன பண்ணானே, இந்த மாதிரி யாருக்கா இருந்தா 37 ரூபாய்க்கு கையில இருந்து மருந்து வாங்கி கையில கொடுத்துருவான், இதை சாப்பிடுங்க ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் சரியா போயிடும், நீங்க போய் நான் தான் 17,500 ரூபா செலவு பண்ணேன், யான் பெற்ற இன்பம் வையம் பெருக, உங்களுக்கு வேண்டாம் அந்த கஷ்டம், 37 ரூபா 50 பைசா முடிஞ்சா வாங்கிக்கோ, எங்கிட்ட மருந்து இருக்குன்னு வச்சுங்க சாப்பிடுங்க. வர்டிகோ, அந்த வர்டின் உடம்புக்கு தகுந்த, எதுக்கு சொல்ல வர, என்ன இப்படிதான் நம்ம செலவு பண்ணி ஓடி ஆடி சேர்த்த பணத்துல ஒய்ச்சலின்றி படுத்திடுவார், தேடி கூடி செல்வம் பல சேர்த்ததெல்லாம் அழிச்சிடுவார். போச்சு, 4 தடவை ஆஸ்பத்திரி போய் படுத்து வந்தோன்னா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண, நாடி உன்னை நயந்திடவே நான் இலத்தே மறந்திடுவார். அந்த பரமேஸ்வரன் இருக்காரு போய் பாக்கலாமே, நல்லதா சொல்லுவாரே கேட்க மாட்டான். நான் சொல்றேன், அந்த எந்த பரமேஸ்வரன் எடுத்துங்க, அவரை போய் பார்த்தா நல்லதெல்லாம் சொல்லுவாரு, அவரை போய் பாக்கிறதுக்கு விட மாட்டார், ஏதோ தடைகள் வந்துட்டு போக மாட்டார். அந்த பரமேஸ்வரர் கிட்ட கூடி ஆடி களி பெய்து கூற்றுவனே மறந்துடுவார். ஆட்டம் போடுவார் சார், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், பணம் இருக்கிற வரைக்கும், ஆட்டமான ஆட்டம், அப்படி ஆட்டம் ஆடுவா, அந்த கூற்றுவனே மறந்துடுவா. ஒரு நாள் ஆடி ஓயச்சான் வருவானே, அதை மறந்து போயிடுவாளாம். ஆடி ஆடி ஓய்ந்த பின்னே அவனியரோ மாண்டிடுவார். இத்தனை ஆட்டம் போட்டான், கடைசியில் என்னாச்சு, லேட்டுங்கண்ணா, அவன் லேட்டா வருவான், இவனை லேட்டுங்களா, என்ன சார் இப்பதான் சார் 6 மணி ஆச்சு, ஓ நான் லேட்டோ இல்ல, நீரும் லேட்டு அவரும் லேட்டுங்களா, அவர் லேட்டா வந்தார், அவர் சோன்சோ லேட் லேட் சோன்சோ ஆயிட்டார், யூ கேம் பிட் லேட், ஹி பிகேம் லேட் சோன்சோ. இப்படி ஆயிடுச்சு. பாடி நம்மை புகழ்ந்தோறும் பயனின்றி பறந்துடுவார். நேற்று வரைக்கும் ஆஹாவு பெரிய வள்ளல் சார், பெரிய ஞானி சார், அவர் என்ன சொன்னாலும் பிரமாதமா இருக்கும் சார், தெள்ள தெளிவா அப்படி இப்படிங்கண்ணா. இன்னைக்கு என்னன்னா பறந்து ஓடி போய், ஐயோ பார்த்தமா வந்தா கிளம்பு வா போலாம் வா அப்படின்னு வந்தாலே கூட்டின்னு கிளம்புறேன், சித்த என்ன ஏதாவது செலவு இழுத்து விட்டுடுவா, அப்புறம் வேனுக்கு சொல்லுவா, அவரை கூப்பிடும்பா, இவரை எதுக்கு நமக்கு வம்பு, பார்த்தமா விஜயாச்சமா போயிட்டே இருப்பான் கிளம்பிடுறாளாம். வாடிய பயிர் நீரின்றி வருந்துவதை நிகழ்த்திடுவார். வாடிய பயிர், தண்ணி இல்லாத ஒரு பயிர் அழிஞ்சு போயிட்டு அது எப்படி வருத்தம் அடையும், ஒரு செடிக்கு தண்ணி விழாத இருந்தாலும் எப்படி வாடி போய், அது மாதிரி இவன் ஆயிடுவான் கடைசியில யாரும் கவனிக்காத. ஆடிய பத தேசிகனே அகம் வைத்த மறந்தார். யாரா இவன் இப்படி அலர்ட் பண்றவன் யாருன்னு, ஆடிய பத தேசிகன், தேசிகன் குரு அர்த்தம், முருகனுக்கு தேசிகன் பேரு, சிவஞான தேசிகனே அப்படிங்கிறார் குருவான், அந்த ஞான தேசிகன் பேரு, ஞான தேசிகன் முருகனுக்கு பேரு, இங்க தேசிகன் குரு தட்சிணாமூர்த்தி அப்பேற்பட்டவன், அங்க ஒரு இடது பதம் தூக்கி ஆடக்கூடிய அந்த ஆடிய பத தேசிகனை அகம் வைக்க மறந்தாரேன், மனசுல வச்சு தியானம் பண்ணுறதுக்கு மறந்து போயிட்ட. அவனை தியானம் பண்ணினா என்ன கிடைக்கும், இந்த சிவ தியானம் சரசை நம்ம வந்து மனசுல நினைச்சோம்னு சொன்னா நமக்கு சுலபமா இத்தனமா எல்லாம் கிடைக்கிறது, விசித்திரமான ஒரு ஒரு பெருமையெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, அவனை வர்ணிக்கிறது நம்மளால முடியல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சரசிஜம்லாம் சேர்ந்தக்கூடிய சரஸ் இருக்கும்போது நாம மட்டும் ஏன் ஒரு தேவையில்லாத ஒரு அழுக்கான குட்டையை போய் கலைக்கணும், காணுங்கள குட்டையை கலக்கிறது பாருங்க, நம்ம போய் அதை தான் பண்ணிட்டு இருக்கோமே, அது வேண்டாமே ஒரு அழகான இந்த சின்ன ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் சொல்லிருக்கிறத நாமளும் நல்லா மனசுல வச்சுட்டு என்னென்றுக்க நாமளும் என்ன பண்ணுவோம்னா குட்டையை தேடி போகாத அந்த பரமேஸ்வரனுடைய பாதத்தை தேடி நம்ம போனோம், நமக்கு எல்லாம் நல்லது என்ன சொல்லி. தியானந்தர சாலயம் சுரமுனே ஸ்வாந்தாம் புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம் கலுஷஹ்ருதே சத்வாசனாவிஷ்கிருதம் சம்புத்யான சரோவரம் ரஜமனோ ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் சுத்ராஶ்ரய வல்வல ப்ரமண சஜாதஶ்ரமம் ப்ராப்யசி.